இப்போ வந்து கேழ்வரகை பார்ப்போம் கேழ்வரகை வந்து எப்படி அதில் வந்து அளவுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒன்று கேழ்வரகை மாவாக அரைச்சி களியாக செய்யலாம் அல்லது கேழ்வரகை முளைக்கட்டி பண்ணும்போது கால்சியம் சத்து நிறைய நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ராகியை முளக்கட்டுறதுங்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில் இருபத்தி நாலு மணி நேரம் முளைக்கட்டணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் முளை வரும் அதனால் பன்னெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு ஊற வைக்கிறோம் அல்லது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அடுத்த ஆறு மணி வரைக்கும் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு துணியில் மூட்டை கட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கும் அதை தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுத்து அது வந்து காஃபிக்கு டீக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது நல்லா காய்ச்சி பனங்கள் கண்டு போட்டு அதையே ராகி மால்ட்டுன்னு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம மூட்டு வலியெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் இது மாதிரி கம்பு ராகி த பால் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சா பயன்படுத்திக்கிட்டே வரும்போது மூட்டு வலி அந்த வலி சம்மந்தம் எந்த ஜாயிண்ட்டு சம்மந்தமான எல்லா வலியுமே வந்து சரியாயிடும் கால்சியம் பிரச்சனையும் உடம்புல சரியாயிடும் கால்சியம் பிரச்சனை சரியாயிடுச்சின்னாவே உடம்புல வலிகள் அப்படிங்கிறத இருக்காது பால் குடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா பால் வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் கலப்படம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது பாலில் வந்து கேசின் அப்படின்னு ஒரு புரதம் இருக்குது அந்த புரதம் நம்ம சலவாயோடு சேரும்போது கேசியோஜன் அப்படின்னு கரையாத ஜீரணிக்காத ஒரு புரதமாக உடம்புல மாறிடும் அந்த புரதத்தை ஜீரணிக்கணும் அப்படின்னா உடம்பு வந்து எலும்பில் இருக்கிற கால்சியத்தை எடுத்துக்கிட்டு தான் ஜீரணம் பண்ணும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பாலில் அந்த அப்போ என்ன ஆகுனா எலும்பில் இருக்கிற கால்சியம் குறையும் போது நமக்கு வலி வந்துடும் அடுத்தது உடம்புல வந்து ஒம்பது ஜாயிண்ட் இருக்குது நம்ம கால் பாதத்துக்கிட்ட ஒன்று முட்டி ஒன்று இடுப்பு ஒன்று முதுகு தோல்பட்டை கைமுட்டி மணிக்கட்டு விரல்கள் கழுத்து இந்த ஒம்பது இடத்துல தான் நம்ம உடம்புல வந்து ரத்தம் சுற்றி ஆகுது அதுக்கான பயிற்சிகள் அது சும்மா அந்த வா சுத்தினோம்னா போதும் இப்போ மணிக்கட்டுன்னா இப்படி சுற்றுறோம் இப்படி சுற்றுறோம் அது மாதிரி கழுத்துனா இப்படி சுற்றுறோம் விரல்னால் இந்த மாதிரி பண்ணுறோம் கையில் இந்த ஜாயிண்ட்டுன்னா இப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி வ வலது பக்கம் பத்து இடது பக்கம் பக்கு பத்து முறை சுற்றும் போது இந்த இடத்துல நம்ம மொத்த ரத்தமும் இந்த ஒம்பது இடத்துல தான் சுத்தமாகுது அப்போ தினமும் காலையில் ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் எப்போல்லாம் கிடைக்கல ஒரு மூணு டைம் நாலு டைம் கூட பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரத்தம் வளர்ந்து உடம்புல சுத்தமாகிடும் இந்த ரத்தம் சுத்தமாகிடுச்சுனாவே நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது அதாவது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் உடம்புல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ரத்தத்தில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ ரத்தத்தை சரி பண்ணாமல் எந்த ஒரு உடம்புல நம்ம உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது அதனால தான் அது உணவு முறை உணவு முறைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த உணவு முறை வந்து சரி பண்ணும்போது நமக்கு ரத்தமும் சரியாகி போகுது அது நம்ம வைக்கிற சாம்பார் ரசம் அப்படிங்கிறதுல ஒரு ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சோம்னா நம்ம அந்த சுவை குறைஞ்சி போயிடும் அந்த இப்போ ரத்தத்தில் அந்த ஒரு பொருள் இல்லைன்னா உடம்புல அந்த அது சம்மந்தமான பிரச்சனைகள் உடம்புல வந்துடும் அப்போ ரசத்துலேயும் சாம்பார்லேயும் ஒரு மிளகு அது சீரகம் இல்லை அல்லது எதோ ஒரு பொருள் இல்லை அப்படிங்கும் போது எப்படி அந்த சுவை குறையுதோ அப்போ சரி பண்ண வேண்டிய இடம் வந்து சமையல் அறையை தவிர நம்ம ஹாலில் போய் தேடக்கூடாது சாம்பாருக்கு சா டேஸ்ட் எப்படி கொண்டு வர்றதுன்னு ச சமையல் அறையில் தான் தேடி ஆனால் தவிர ஹாலிலேயோ பெட்ரூம்லையும் போய் தேட முடியாது அப்போ சமையலறையாக தான் சரி பண்ணி ஆகணும் சமையல் ஒரு பொருள் இல்லைங்கிறதுனால தான் சாம்பாரில் வந்து டேஸ்ட்டு குறஞ்சி போச்சு அது மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாத போனோம் எந்த பொருள் கம்மியாக இருக்கும் அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் உடம்புல வருது அப்போ ரத்தத்தை தான் சரி பண்ணணும் நம்ம வந்து மதம் எங்கே எங்கேயோ ஊசி போட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல எதாவது மருந்து சாப்பிட்டு எதுவும் பண்ண தேவையில்ல ரத்தத்தை சுத்தம் பண்ணாவே மொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுலாம் அப்போ ரத்தம் வந்து ஆண்களுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்காங்க பெண்களுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்காங்க அளவு பற்றிலாம் நமக்கு வேணால் ரத்தம் குறைஞ்சதுன்னா உடம்புல வந்து என்னென்னா சோர்வெல்லாம் வரும் ஞாபகம் மருதி வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தணும் உடம்புல ஏன்னா ரத்தத்து மூலமாக தான் எல்லா சத்துக்களும் உடம்புக்கு போய் சேரும் அந்த ஹீமோகுளோபின்னு சொல்லுவோம் அந்த ஹீமோகுளோபின் தான் மொத்தமாக உடம்புல வந்து ஆக்சிஜனெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது அதுதான் எல்லா இடத்துக்கும் சக்தி கொடுக்குது அது குறையும் போது தான் அப்போ அது உறுப்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காத போகும்போது தான் அந்த பிரச்சனைகள் வருது அப்போ ரத்தத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம பீட்ரூட் ஜூஸு அல்லது கருவேப்பில ஜூஸ் காலையில் குடிக்க சொல்கிறோம் அப்போ அதை குடிக்கிறது மூலமாக நம்ம ரத்தம் சரியாகி போச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்போ ரத்தத்தில் எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா அதான் நம்ம தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல மக்னீசியம் கிடைக்கிறதில்ல மக்னீசியம் கிடைக்கல அப்படின்னா அந்த நரம்பெல்லாம் பிரச்சனை வரும் அதுக்காக தான் கீரைகள் அதிகமாக எடுக்க சொல்கிறோம் கால்சியத்துக்கு தான் நம்ம ராகி இருக்குது கம்பு இருக்குது தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் எப்படின்னா ஒரு வேளை அதாவது சமைக்காத உணவு எடுங்கன்னு சொல்லலாம் அதனால் தேங்காயும் பழமும் எடுத்திங்கனாவே பெரும்பாலான பிரச்சனைக்கு தீர்வு பண்ணிடலாம் தேங்காய்க்கும் பழமும் அதனால தான் கோயிலில் வந்து தேங்காயும் பழமும் ஒன்றா வச்சு படைச்சி கொடுக்குறதுக்கு காரணம் அதுதான் நாம் அதை வேறு எதையோ அதெல்லாம் மறந்துவிட்டோம் அந்த பாரம்பரியத்தை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் நம்ம தமிழர்கள் வந்து விதவிதமாக சாப்பிட்டவைங்க நல்லா வகை வகையாக சாப்பிட்டீங்க கும்மாயம்னு ஒன்று இருந்தது அதுக்கெல்லாம் இப்போ எல்லாத்துக்குமே மறந்தே போச்சு கும்மாயம்னால் என்னென்ன தெரியாது வீட்டில் இருக்கிறவங்கள போய் கும்மாயென்னால் நம்மளை கும்மியே விடுவாங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிற தெரியாத மொழியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது கும்மாயுங்கிறது ஒன்றும் இல்லை பருப்பு சாதத்துக்கு தான் கும்மாயம்னு பேர் அதை தான் இப்போ சாம்பார் சாதம் அப்படிங்கிற மாதிரி எதாவது ஒரு மேக்கப் பண்ணி அதை சாப்பிட்டுட்டுருக்குறோம் கும்மாயம் அப்படிங்கிறது நம்ம அரிசி பருப்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து சாதமாக அப்படியே பண்ணிடுறது அப்போல்லாம் குக்கர் கிடையாது இப்போ தான் குக்கரில் வச்சு அதுவும் அந்த குமாயம்னு அது மாதிரி எதா ஒன்று பண்ணாங்கனாலும் அது சத்துக்கள் வந்து எல்லாமே வீணாக போகுது அதனால் அது குக்கரில் வைக்காமல் நார்மலாக சமயம் தாளிப்பு அப்படிங்கிறத மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது கடுகு எண்ணெயில் போட்டு பொரியும் போது கேன்சர் வராமல் தடுக்குது கடுகு அதில் பெருங்காயம் போடுறோம் பெருங்காயம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வைர சம்மந்தமான பிரச்சனை வராது பெருங்காயத்தினால அதுக்காக தான் அதில் பெருங்காயத்தை போடுறோம் அந்த மாதிரி தாளிப்புங்கிறது நம்ம இந்த இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்து இருந்திருக்கு வேறு எங்கேயுமே அந்த உலகத்தில் தாளிப்பு அப்படிங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் தான் அது மறுபடியும் இங்கே இங்கேருந்து தான் அது மற்ற எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குது அந்த தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் எப்பவுமே கடைசியாக தான் தாளிப்பு போடணும் முதல்ல தாளிப்பு பண்ணக்கூடாது இப்போ சாம்பார் வைக்கிறோம்னா கூட ரசம் வைக்கணும்னா கூட தாளிப்பு அப்படிங்கிறத இறக்கும் போகும்போது பண்ண வேண்டியது அதே மாதிரி சாம்பாரில் தேங்காய் போகிறீங்க எதில் தேங்காய் பயன்படுத்துனாலும் தேங்காய் வந்து கொதிக்க வைக்காதீங்க தேங்காய் எப்போ கெட்ட கொழுப்பாக மாறுதுன்னா கொதிக்க வைக்கும் போது தான் கெட்ட கொழுப்பாக மாறுது சாம்பாரில் தேங்காய் போனால் இறக்கி குழம்பு சாம்பாரை இறக்கும் போகும்போது எந்த குழம்புல எது போட்டாலும் சரி தேங்காய் இறக்கும் இறக்கி வச்சுட்டு கூட போடுங்க தப்பில் கொதிக்க வைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டாம் எப்போவாச்சும் கொதிக்க வச்சு சாப்பிட்ற தப்பு இல்லை எப்போவாச்சும் நடக்கிற தப்பை வந்து உடம்பே சரி பண்ணிக்கும் ஆனால் தொடர்ந்து தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து எல்லாமே உடம்பு பார்த்துக்கு உடம்பு பார்த்துக்கன்னு தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலில் வந்து உடம்பால் பண்ண முடியல அதனால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் புய்யறட்டும் புய்யறட்டும் புய்யரட்டும் ஏழையழையும் இரட்டும் மண்ணில் மலமலச்சு வாழ்வில் புது இழைச்சி மக்கள் காட்சி மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி